சிரியாவை சேர்ந்த அகமது ஹசீம் நஜீப் இவருக்கு 70 வயதிற்கும் அதிகமாகும். சிரியாவின் இத்லிப் மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் இவர் வசித்து வருகின்றார். நாளாந்தம் துப்பாக்கிச் சூடுகளும் குண்டுபிடிப்புகளும் ஷெல் தாக்குதல்களும் இந்த கிராமத்தின் மீது நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் தனது மரணத்திற்கு முன்பாக தான் ஒரு ஆசையை நிறைவு செய்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்று இந்த பெரியவர் நினைத்திருந்தார். ஆம், தான் மரணமடைவதற்கு முன்பதாக புனித அல் குர்ஆனை தன்னுடைய கைகளினால் எழுத வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். இந்த நடவடிக்கையை அவர் ஆரம்பித்தார். 3 வருடங்களுக்கு முன்னர் தன்னுடைய கரங்களினால் அல் குர்ஆனை எழுதும் பணிகளை ஹசீம் நஜீப் ஆரம்பித்தார். நாளாந்தம் 3 பக்கங்கள் குர்ஆனை எழுதி 3 வருடங்களின் பின்னர் அல் குர்ஆனை தன்னுடைய கைகளினால் எழுதி முடித்திருக்கின்றார். நாளாந்தம் 3 பக்கங்களை எழுதி 3 வருடங்களின் பின்னர் மொத்தமாக அல் குர்ஆனை முழுமையாக எழுதி முடித்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா அகமது ஹசீம் நஜீப் என்ற பெரியவருக்கு நல்லருள் பாலிப்பானாக என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.